1981 இருந்து விஜயகாந்த் உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் அவர் ரூமில் கூட இருந்தேன். 1981 அவருக்கு உதவியாளராக ஷூட்டிங் போகிறது பண்ணுறது, ஒரு 75 படம் உதவியாளராக இருந்தேன். அதுக்கு எல்லா படத்துக்குமே வந்து நிறைய படங்கள் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்டர், அவருக்கு சொந்த படம், வெளிப்படங்கள் அவர் டைரக்டர், ஒரு 17-18 படம் விஜயகாந்த் உதவியாளர், அவர் டைரக்டர், இப்படி இருந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து ராவுத்தர் பிரிஸ் படம் ஆரம்பித்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புலவன் மகள்லேருந்து வரிசையாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் உதவியாளர் இருந்துட்டு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் என்ன பண்ணார், என்னை வந்து மேனேஜர் ஆக்கினார். கேப்டன் பிரபாகர்லேருந்து மேனேஜராக நீ போயிடுற அப்படின்னாரு. இல்லைண்ணே, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கேட்கல, கரெக்டான ஆள் வேணும்டா பெரிய படைச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பிரபாகர்லேருந்து நான் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். ஒரு 16 படம் மேனேஜராகவே ஒர்க் பண்ணேன். அப்டு உளவுத்துறை வரைக்கும் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். அப்போ உடல் சந்திரசேகர் படங்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கையில் நல்லா, அவர் சந்திரசேகர் கூட நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பக்கத்து வீடு அடிக்கடி போவேன் வருவேன், நல்ல பழக்கம். விஜயகாந்த், சந்திரசேகர், ராவுத்தர் எல்லாம் நல்ல காம்பினேஷன்லாம் பழக்கங்கள் இருந்துகிட்டு இருந்தது. இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கையில் அதுக்கப்புறம் ராவுத்தருக்கும் எனக்கும் ஒரு சின்ன இது வரையில் மனஸ்தாபனம் இல்லை. எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் வேலைக்கு வந்தோன்னே நான் வேண்டானே அப்படின்ட்டு நானும் ராவுத்தர், நான் விஜயகாந்த் வீட்டில் இருக்கேன், பின்னாடி வந்து ஏத்தாப்பில் ராவுத்தர் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கோம், பேசுவோம் பண்ணுவோம், பட் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் தான், 1988 விஜயா சாருக்கு பிறந்த நாள், கள்ளழகர் ஷூட்டிங் நடந்தது மதுரையில், நான் யதார்த்தமாக பார்க்கலான்ட்டு போயிருக்கேன். போனவுடனே அவர் விஜயாந்த் கேட்டார், என்னடா நீ இப்ராஹிம் கூப்பிட்றானா, நீ போக மாட்டேங்கிற, இல்லைண்ணே இப்படி போயிட்டு சங்கடத்தோடு வேலை பார்க்குற விட எப்போது பழக்கத்தோடு இருந்துக்கலாம்ண்ணே, நான் அவர்கிட்ட போகலை தனியாக. சரி, அடுத்த பரதரா என்ன தாண்டா பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் தான் சொன்னீங்க நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், அசிஸ்டண்டாகவே இருக்கிறேன்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. அசிஸ்டண்டாக இருந்தாவே எப்படிரா, அசிஸ்டண்டாக இருக்கணும், அப்புறம் மேனேஜர் ஆகணும், அப்புறம் ப்ரொடியூசர் ஆகணும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் மேடம் அப்படின்னு சொன்னீங்க. திடீர்னு ஏதோ பண்ணிச்சு தோணுச்சு, நான் டக்குன்னு நான் ப்ரொடியூசர் ஆகிறேனே அப்படின்னேன். என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் மதுரையில் ஒரு பெரிய ஹோட்டல் தாஜ் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க அப்போ. என்னடா திடீர்னு அப்படி சொல்கிறேன், ஆமாம் எனக்கு தோணுச்சு சொன்னேன், நீங்கள் தான் சொன்னீங்க நான் ப்ரொடியூசர் ஆகிடுறேன், யாரை வச்சு பண்ண போகிறேன், நான் சந்திரசேகர டைரக்டர் வச்சு பண்ணேன், நீ ஒரு 10 நாள் 15 நாள் டேட்டு கொடுங்கன்னு அவர் யோசிச்சுட்டு எதுவுமே சொல்லலை. சரி, நான் மற்ற வேலையை பரவாயில்ல, நான் வந்து டைரக்டர் பேசிக்கிறேன்னாரு. ஆக்சுவலாக வந்து அது வந்துருச்சு, எனக்கும் அவருக்கும் சந்திரசேகருக்கும் நல்ல பழக்க வழக்கம் இருந்த நம்பிக்கையில் நான் கேட்டவொடனே சொல்லிட்டேன். நேராக வந்து சந்திரசேகர்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி தலைவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து பண்ணிக்கடான்னு சொல்லிட்டார் நெசமாவா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து செந்தூர பாண்டிக்காண்டி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் அலைஞ்சிட்டு இருந்தார் டேட்டு கேட்டு. நான் தான் அவரை வீட்டுக்குள்ளே கூட்டி சந்திரசேகரை கூட்டிகிட்டு போவேன். அதுக்கப்புறம் டேட்டு, ஏன்னா கெஸ்ட்டுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்க அப்போ எல்லாருமே வரிசையாக, அப்போ பீக்காக இருக்கிற நேரம் விஜயகாந்த் சார், எல்லாருமே கெஸ்ட்டு கேட்பாங்களேன்னு யோசிச்சுட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ட்ரிப்பு சந்திரசேகர் வரையில் ஒரு டாக்குமெண்ட்டோடு வந்தார் வீட்டுக்குள்ளே. இது என்ன சார் அப்படின்னு, இல்லைடா இந்த மாதிரி வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாவது டேட்டு கேளுங்க, முதல்ல அதை வண்டியில் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை கூப்பிட்டு போய், அதுக்கப்புறம் தலைவர் மேலே இருந்தார், அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு காப்பி, நான் தான் உள்ளே போய் காப்பியெல்லாம் போட்டு ஒன்றா கொடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க போங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவர் விஜயை வச்சு படங்கள் பண்ணி லாஸ் ஆகி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம், செந்திரபாண்டிக்கு முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராவத் விஜய் இப்ராஹிம் அண்ணன், நானும் விஜயாந்த் எல்லாம் உட்காந்து பேசல, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிருந்தாங்க, அந்த மாதிரி எல்லாருமே கெஸ்ட்டு கேட்டாக்க நம்ம சமாளிக்க முடியாது, வெறும் கெஸ்ட்டு கேட்குறாரு அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் ராமநாராயண சாருக்கும் சந்திரசேகருக்கும் கெஸ்ட்டு கொடுக்குறது, அதை இது பண்ணி யாருமே கேட்க மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் கேட்டாக்க தைரியம் பண்ணலாம்னே, அதை பெண் பண்ணி யாருமே மற்றவங்க கேட்க மாட்டாங்கன்னு அப்படின்னு சொன்னோன்னு ஜெயிச்சு அதுக்கப்புறம் டேட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் தான் பொறுப்புன்னு சொல்ல வரல, ஒரு துரும்பாக இருந்தேன், இப்படியெல்லாம் சந்திரசேகர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த காலத்தில். முடிச்சுட்டு இந்த படம் பண்ணலான்னு சொன்னோடனே, உண்மையிலே நீ விஜயாந்த பேசு, ஏங்க நான் முந்தாள் தான் போய் பேசிட்டு வரேன் மதுரையில் பண்ணிக்க சொல்லிட்டார், வந்து நடித்து கொடுக்குறேன்னு சொல்லார், உங்கள்கிட்ட வந்து அவரே பேசுகிறேன் என்னன்னு சொன்னோன்னே, சரி அங்கே காவேரி தொழில் இப்போ இருக்கிற இதுக்குள்ளே வந்து காவேரி தொழில் நான் எனக்கு மேலே ஆஃபீஸு, நீ கீழே இருந்துக்க ஆரம்பிச்சுக்கலான்னு எல்லாம் சொன்னார். சும்மா கேஷுவலாக போனது, அதுக்கப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சரி அசிஸ்டண்ட்டு சொல்லி நாட்டு என்ன வரும் அப்படியெல்லாம் பேசிக்கிச்சு, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ தான் ஆரம்பித்தோம். அதாவது 25 அவரை போய் விஜயாந்த் பார்க்குறேன், 30ஆம்தேதிக்குள்ளே அந்த மேட்டெலாம் நடக்குது. நடந்தவுடனே சரி எல்லாமே கூடி கரெக்டாக வந்தது. யார் யார் ஆக்சுவலாக வந்து சூர்யா கேரக்டர் வந்து அஜித் சாரை போய் பார்க்குறேன், அவர் அப்போ அந்த பேக் பெயின் இருந்ததுனால, இல்லைண்ணே இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பண்ணையில் எனக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டலேருந்து போய் படுத்துக்கிட்டாக்கா தப்பாயிரும்ண்ணே அப்படின்னாரு. சரிண்ணே வேண்டான்னு வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த தேடிக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் பத்திரிகையாளர் சுதாங்கன் நண்பர் அவர் அவர் தான் சொன்னார், ஏன் சிப்பையா இந்த மாதிரி வெளியே தேடிக்கிட்டு இருக்கா, சிவகுமார் பையன் ஒரு புதுசாக வந்துகிட்டு இருக்காப்புல, நீ பண்ணிப்பார் அப்படின்னு கேட்டார். சரிண்ணே அதனால தானே டைரக்டர் போய் சொன்னவுடனே, இப்போ தலைவர் வந்து கஷ்ட பண்ணுறாரு கொஞ்சம், அப்போ வந்து இவர் வந்து அஜித் வந்து கொஞ்சம் முன்னிலையில் இருக்கார், கொஞ்சம் அதனால தான் சப்போர்ட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை சார் விஜயகாந்த் கொஞ்சம் நம்ம 10 நாள் 12 நாள் கேட்டுக்கோன்னா 2-3 நாள் இழுத்துக்குவோம்,
அவர் கொஞ்சம் கூட சீன் வச்சுட்டு பேர் கொஞ்சம் இது பண்ண கூட நல்லா கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சரி போய் ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்தார். சூர்யா சாரை போயிட்டு வீட்டில் வந்து சந்திரபாண்டியன் சில்க் கலரை போட்டு போய் ஃபோட்டோலாம் எடுத்தோம் பண்ணோம். படம் ஆரம்பிக்கு சர்வையில் வந்தது. ஆரம்பிக்கையில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் சாதாரணமாக தான் நினச்சோம். அதுக்கப்புறம் இந்த கூட்டணி ஆர்டிஸ்ட்டு அது இது இந்த செட்டப்பெல்லாம் பார்க்கல கொஞ்சம் கிராண்ட்னஸ் வந்து சாங்கு ஆறு சாங்கு பெரிய நாவில் உங்களுக்கு தெரியும் ஆறு சாங்குமே சூப்பர் ஹைட் ஆச்சு. பார்த்துட்டு இது பண்ணோடனே முதல்ல சம்பளம் பேசினார் 20 ரூபா. ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி படங்கள் வந்து நான் மேனேஜரு அவர் டைரக்டர் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் படம் ராஜதுரைன்னு ஒரு படம் விஜயகாந்த் சார் வந்து டியூன் ரோல் நான் மேனேஜர் அந்த படம் பண்ணல அவருக்கு சம்பளம் நான் தான் சம்பளம் பேசுகிறேன் 7 லட்சரூபா. அடுத்து நான் படம் பண்ணல இல்லை 20 லட்சரூபா சம்பளம் அப்படின்னாரு. நான் என்ன சரி கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு இதில் என்ன அவர் கொடுக்குறதுனால தப்பு இல்லை நம்ம டைரக்டர் தானே மற்றதில் எல்லாம் வந்து கவர் பண்ணிக்குவார்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். 20 லட்சரூபா சம்பளம் எல்லாம் பேசியாச்சு. அதுக்கப்புறம் பூஜை போட்டோம். பூஜை போட்ட முடிச்சுட்டு ஏவிஎம்மில் பூஜை போட்டு ஆஃபீஸுக்கு வந்தோம். ஆஃபீஸுக்கு வந்தாக்க ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டு. சோல்ட் அவுட் ஆன உடனே என்ன பண்ணிட்டார் சோபாவோட கூப்பிட்டு நின்று அவர் கொஞ்சம் கிராக்கி பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டார் அவர் மிஸ்ஸஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி அவனை கொஞ்சம் கிராக்கி பண்ணிக்கிற மாதிரி இல்லை சார் பேந்த மாதிரி அடிக்கடி அவருக்கு உடம்பு சரியில்லை வந்தது நீ வேற ஆளை வச்சு டயர் பண்ணிக்க மற்றதெல்லாம் அவர் வந்து ஐடியா கொடுக்குறது இதெல்லாம் இல்லைங்க அப்படி எல்லாம் இல்லைங்க அவரை வச்சு தான் எனக்கு எல்லாமே அதனால் வந்து நான் அவர் விஜயகாந்த் சார் எப்போ வர்றாரோ அன்றைக்கி வந்து ஷூட்டிங்கை வந்த போதும் மற்றவருக்கெல்லாம் வந்து அசிஸ்டன்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து சூர்யா சார் வந்து 2 சாங்கு 2 ஃபைட்டு இதில் ஒரு சீன் இதெல்லாம் வந்து ஊட்டியில் எடுத்தோம். அந்த டோட்டல் இதுக்கு அவர் டைரக்டர் இல்லை இருந்தாலும் படம் அவங்க அசிஸ்டன்ட்ஸு தான் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அந்த மாதிரி அவரை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் பண்ணி கொண்டு வந்தோம். அவங்க எதுக்காண்டி இது பண்ணாரு இல்லை அந்த அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே இல்லைங்க அவரை வச்சு தான் எனக்கு பிஸ்னஸ் எல்லாமே அவர் பண்ண கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிடலாம் நான் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அவர் ரொம்ப சிரமப்படுத்தாமல் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கு வச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா சரி பார்த்துக்க உனக்கு உங்கள் டயர்ட் அப்படின்னாங்க சரினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுட்டி முடிஞ்சது. அது எதுக்காண்டி சொன்னார்னாக்கா இது முடிஞ்சிட்டு பிஸ்னஸ் ஆகுது பிஸ்னஸ் ஆகணும்னா மறுபடியும் அதுகிட்ட வந்து சும்மா பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு வர்ற லாபத்தில் நான் இன்னும் மேற்கொண்டு ஒரு 20 ரூபா எடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியலை சார் லாபம் வருமா சார் சம்பளமே கொஞ்சம் அதிகமாக தெரியுது லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு லாபம் வந்தால் தானே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி அப்போ லாபம் தான் நமக்கு என்ன இருக்குது கம்ப்ளைண்ட் எதுக்கு சார் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி தானே எது கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஷூட்டிங் இழப்பீடே கிடையாது சார் லாபம் தான் சார் லாபத்தில் நஷ்டம் அப்படி தான் சொன்னோம் நான் சொல்கிறேன் கடைசியில் இதெல்லாம் இல்லை இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து இன்பிட்டிவ் இல்லை லாபத்தில் பங்கு படம் முடிச்சுட்டு நான் என் ஃபேமிலி அவர் ஃபேமிலி ராவுத்தர் ஃபேமிலி விஜயகாந்த் சார் ஃபேமிலி சூர்யா சார் ஃபேமிலி சார் சிவகுமார் சார் எல்லாருக்கும் வந்து தேவி சிதேவியில் ஷோ பார்க்குறோம் ஃபஸ்ட்டு காப்பி பார்க்குறோம். பார்த்தோன்னே படம் பிரம்மாண்டமாக இருந்தவுடனே மறுபடியும் ஆசை வந்துச்சு அவருக்கு சுப்பே உனக்கு விஜயகாந்த் சார் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா இந்த மாதிரி அவன்கிட்ட அவன் பொறுப்பில் விட்டுறாங்க கேஷ் எல்லாம் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருவான் அதனால் கண்ட்ரோல் கேஷ் வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும் அதனால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டேன் நானும் சந்திரசேகரம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி படம் பார்த்துட்டோன்னே அவருக்கு இன்னும் கொஞ்சம் முதல்ல ஆல்ரெடி வந்து அவர் என்ன பண்ணிட்டார் எனக்கு ஒரு 21 லட்சரூபாயில் சாய்நகரில் ஒரு வீடு பார்த்தார் வாங்கியாச்சு. அப்புறம் அந்த பார்த்த உடனே சரி லாபம் சொன்ன மாதிரி விஜயகாந்த் அதான் சொன்னார் அவனுக்கு ஒரு வீடு வாங்கிட்டு 3 பொம்பளை பிள்ளைங்க அது பிள்ளைகளுக்கு எதாவது பண்ணி டெபாசிட் மாதிரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். இதனால் இவர் என்ன பண்ணார் அவனுக்கு வேண்டியது இது மட்டும் தான் மற்றதெல்லாம் நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிற ஏமிலே கொண்டு போயிட்டு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சும்மா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்போ வந்து சிட்டி அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார் படங்கள்லாம் காதலுக்கு மரியாதைலாம் அவர் தான் சிட்டி பண்ணார். இப்போ டிமாண்ட் என்னென்னா இந்த டெபாசிட்னு ஒரு வருது இல்லைங்களா வீடு வாங்கிட்டு பிள்ளைய பேரில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 15 லட்சரூபா பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி 15 லட்சரூபா சந்திரசேகர் விஜயகாந்த் சார் சொல்லியிருக்கார் பிள்ளைய பேரில் இது டெபாசிட் பண்ண சொல்லி நான் வந்து பிள்ளைய பேரில் ஏபிசி ப்ரைவேட் லிமிட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் நான் பண்ணுறேன் சார் ப்ரைவேட் கம்பெனியில் பண்ணால் ஓடி போயிடுவாங்க சார் அதெல்லாம் நீ மட்டும்தான் பேசாத ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து சோபாவுடைய சொந்த பெரியப்பா பையன் நானே அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓட மாட்டேன் நான் கேரண்டி அப்படின்னாரு. பார்த்துங்க அப்புறம் எனக்கு ஆதாரமே அதான் வீடு மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது அது இன்ட்ரெஸ்ட் வந்ததுனாக்கா அது நம்ம பழச்சிக்கிற காலங்காலத்து கொடுத்தா ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு இல்லை நான் கேரண்டின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க சார் ரெண்டு பேரும் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கையெழுத்து போட்டு 15 லட்சரூபா செக் கொடுத்தோம். முதல் மாதம் 30,000 ரூபா வட்டி கொடுத்தாங்க. ரெண்டாவது கொடுத்த உடனே அப்போ அந்த நேரத்தில் சங்கிலி முருகன் டேட்டுக்கு எடுக்கிறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் சங்கிலி முருகன் சார் கையில் காசு வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் அலையிறது சும்மா நீங்கள் டேட்டை சொல்லிட்டீங்கன்னாக்க பணத்தை கூட கொடுத்துருவேன் எதுக்கு நான் காசு கையில் வச்சுருக்கீங்க சும்மையாக போய் கேளுங்க இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டிருக்கேன் ரெண்டு வட்டி கொடுத்துட்டு கரெக்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி கையில் இருக்க காசு போட்டிங்கன்னா அப்புறம் வர வரைக்கும் நம்ம டேட்டு கன்ஃபார்ம் வர வரைக்கும் வட்டி வந்துக்கிட்டு இருக்கணும்னா அவர் என்கிட்ட வந்தார் சார் சங்கிலி முருகன் எப்போ அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டிருக்கலாம்னா ஆமாண்ணே கரெக்டாக வட்டி கொடுக்குறாங்க இப்போ 2வது மாதம் 30,000 கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவர் கொண்டே கொஞ்சம் காசு போட்டார் 30 லட்சரூபா
கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இல்லைண்ணா. ஏதாவது மனசாட்சி தானே, கம்ப்ளைண்ட்டாக நான் யார்ட்டையும் போகல, இங்கே தான் முதல்ல வந்திருக்கேன், நான் வெளியே கூட யார்ட்டையும் சொல்லுவேன். இப்போ எதுக்காண்டி வந்திருக்கேன்னா சொல்கிறேன். அப்போ அவரும் போட்டார், மாட்டிச்சு. அப்புறம் மூணு கிட்ட போய் கேட்டாக்க, மூணாவது மாதம் பார்த்தாக்க 15,000 ஒன்று கொடுத்தாங்க. என்னங்க அப்படின்னு நான் கம்பெனியில் போய் கேட்டாக்க, இல்லை சார் ரிசர்வ் பேங்கில் ஒரு வட்டி தான் கொடுத்துருவேன், நான் ரிசர்வ் பேங்கில் போடல, உங்கள்கிட்ட தான் போட்டேன், காசு திருப்பி கொடுத்துருக்கேன்னாக்கா எனக்கு டவுட் ஆகி போச்சு, அவர்கிட்ட போய் கேட்டேன். இல்லை நீ எப்படியோ முயற்சி இல்லைங்க, கோச்சுக்காதீங்க நீங்கள் உங்கள் இது இன்பிட்டிவில் இந்த மாதிரி இது பண்ணவுடனே மறுநாளே என்ன பண்ணிட்டேன், சோபாவோடைய பெரியப்பா பையன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ராமுன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் இப்போ விஜய்கிட்ட இருந்தார், இப்போ இல்லை அவர்கிட்ட. அப்போ தான் அவர் வந்து சந்திரகர் ஆஃபீஸில் மேனேஜர் ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி சோபாக்காவுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன், இந்த மாதிரி இப்படிலாம் வந்து உங்கள் சொந்தக்காரன் சொன்னாங்க, இவர்கிட்ட கேட்டால் சரியாக வந்து மழுப்புற மாதிரி கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது, பதில் வந்து சரியாக இல்லை, நீங்கள் உங்கள் பெரிய பாப்பான்ட்ட சொல்லி எனக்கு செட்டில் பண்ண சொல்லுங்கள், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுனே, இந்த லெட்டர் உண்டு சந்திரசேட்டை கொடுத்தாரு அவர். அவர் மேனேஜர் தானே, அவர் சம்பளத்தாரர்கிட்ட கொடுத்த உடனே அவர் வாங்கி என்னை கூப்பிட்டு, ஏப்பா நீ அக்காவுக்கெல்லாம் லெட்டர் எழுதுற, நம்ம பேசிக்கலாம்ல, நம்ம வரவு செலவு தானே அப்படின்னாரு. என்னங்க இப்படி சொல்லியிருந்தாங்க, என்னங்க பண்ணுறதுன்னா, இல்லை அது நான் பார்த்துக்குறேன், இதில் ஜெமினி பார்சல் அமைச்சர்கள் ரெண்டு பிளாட் எழுதி கொடுத்துருக்கான், அது எப்படியும் விற்றுருவேன், விற்றுட்டேனாக்கா நான் உனக்கு இந்த வட்டிட்டுலாம் அதெல்லாம் விட்டு ஒரு 13 ரூபா உன் கையில் கொடுத்துறேன்னு சொன்னதெல்லாம் உண்மை, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கும் வரல. அதுக்கப்புறம் கேட்டாக்கா இதில் என்ன உண்மைன்னா, நிறைய பேருக்கு அந்த மாதிரி இவர் என்னென்னா இவர் போட்ட ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்ட இவர் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, வரல. இவர் என்ன பண்ணார்னா, என்ன மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் வாங்கி போகிறோம், அந்த காசு இவர் எடுத்துக்கிறது இப்படி பண்ண சங்கிலி முருகன் போட்ட படம் பார்த்தேன். இப்போ இவர் இருக்கார் விக்ராந்த், அவங்க அப்பா இருக்கார் இல்லையா சிவா, அவருக்கே இன்னொரு 1.5 லட்சம் ரூபா வரணும், அந்த காலத்தில் எனக்கு முன்னாடி அவர்லாம் சீனியர் அவர் போட்டது. இந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி இவர் இறந்து போயிட்டார் இல்லையா விவேக், அதனால் ஒரு படத்தில் வச்சு கூட சொல்லியிருப்பார், எங்கே இன்ட்ரிவியூ போனீங்க அப்படின்னாக்கா ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் போகிறோம் அப்படின்னு. அதனால் அவரே ஒரு 7 லட்சம் ரூபா சாகர் அவர் ஏமாந்துருக்கார். அப்போ யார் இவர்? ஆமாம், அவருக்கு பண்டவங்க சர்க்கிள்லாம் வாங்கி போட்டு இவருக்கு வர வேண்டிய கலெக்ட் பண்ணிக்கிட்டாரு. குடும்பத்தார் ஏமாத்தின்னு சொல்ல முடியாது, இவர் கேரண்டி ஏற்றுக்கிட்டு போட்டது சார், நான் பொறுப்புனார் சார், இவர் மேற்கொண்டு படத்தில் எப்படி சொந்த சோபாவுடைய சொந்த பெரியப்பா பையன்னு சொன்னார், அவர் சொன்னதான் அது உண்மைதான் அது. நீங்கள் இப்போ நீங்கள் பேர் போட்டு தர நீ கேட்டுக்கலாம், யார் இவர் இருக்கார் இல்லையா விக்ராந்த், அது எனக்கு தெரியாது. நம்ம எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் ஜேபின்னு சொல்லிட்டு இப்போ விஜய்கிட்ட இருக்க தம்பிக்கிட்ட இருக்காப்புல இப்போ மேனேஜர் தளபதிக்கிட்ட இருக்கார், அவருக்கு அவர் சின்ன மூட. அப்போ அந்த காலத்தில் வந்து நான் சொல்கிறேன் 23 வருஷத்துக்கு காலத்துக்கு முன்னாடி போட்டு 2 லட்சம் 1.5 லட்சம் இப்படி போகும், அதுக்கு அவரே ஒரு 75 ரூபா வரணும்னு சொல்லியிருந்தார். ஏபிசி பிரைவேட் லிமிடெட் ஃபைனான்ஸ் கம்பெனி, ஹெட் ஆஃபீஸ் வந்து சேலம், இங்கே வந்து மவுண்டன் பழைய மாலை மலர் ஆஃபீஸ் இருந்தது இல்லையா, அது பக்கத்தில் போலீஸ் இருந்தது பழைய ரைட்டில், அது பக்கத்தில் இருந்தது ஆஃபீஸ். எது படம் ரிலீஸுக்கு நான் அதாவது 99 ஏப்ரல் 14 ரிலீஸு, 99 ஏப்ரல் 10 பணம் போட்டது பணம் கிடைச்சிச்சு, நான் என்ன இங்கே வர்றேன், 15 ரூபா போட்டது, அப்புறம் எதுவுமே வரட்டும் இல்லை. இப்போ எதுக்கு பேசுகிறோம்னா சொல்ல வர்றேன், இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த அப்பப்போ போய் பேசிக்கிட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன், இந்த என்ன சார் ஏதாவது கொடுங்க கொடுங்கன்னாங்க, அது வரல இது வரல இதை சொல்லிடுவார். ஃபைனலாக என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டேன், போன இந்த மாதம் 26ஆம் தேதி கல்யாணம், இதில் ராம்தெட்லாம் கல்யாணம் பண்ணேன். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி டிராபிக் ராமசாமி டைம்லாம் கேட்டேன், அது ரிலீஸுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாரு, அதில் லாஸ்ட்டுட்டார். அதுக்கப்புறம் இந்த படம் நான் கடவுள் இல்லை படத்துக்கு வந்து 1.5 வருஷமாக போராடி ரிலீஸ் காப்பி எடுத்து 1.5 வருஷமாக போராடி இருந்தார். அப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகட்டும் எதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் முயற்சி பண்ணேன், படம் ரிலீஸ் பண்ணால் ஏதாவது தடைக்கிறாருன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவரை ஒன்று படத்துக்கு அதுக்கப்புறம் பொண்ணு நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணம் உங்களை நம்பிதான் சார் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை படம் ரிலீஸ் ஆகட்டும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னாரு. படம் ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆனோன்னா ரிலீஸுக்கு ரெண்டு நாளைக்கு நான் 3ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னாரு. சார் நான் யாவ படத்தில் வந்து எனக்கு கல்யாணம் மேட்ரு, மற்றதுனா பரவாயில்ல, ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அது இதாக ஆச்சுன்னா அம்பாய் போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ரிலீஸ்க்கு அப்புறம் வாப்பா எதாவது இருந்தாலும் பார்த்துக்கலான்னாரு. ரிலீஸ் முடிச்சுட்டு போய் பார்த்தாக்கா நானே 10 பைசா வருமானம் வரல, நீ வந்து இந்த நேரத்தில் என்னை வந்து இது பண்ணிட்டேன் எழுத்து போகிறோமா அவருக்கே தெரியும் சார், அவருக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் அவங்க சொந்தக்காரர்கள்லாம் தெரியும். சங்கிலி முருகன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் கூட சொல்லிடுவார், இப்போ அவன் காசு நான் காசு போட்டு உண்மை தான், அவன் சுப்பையா காசு போட்டு உண்மை தான்ங்கிறது சொல்லிடுவார். அவர் தான் கேரண்டி எடுத்திருக்காருல்ல, இது ஒரு சின்ன உதாரணம். அவர் வந்து இதெல்லாம் என்னன்னா அவர் பத்திரிகையில் அவர் நல்ல ஆதரவுடன் தான் போட்டிருக்கேன் பத்திரிகையில். என்ன
கல்யாணத்துக்கு நாலு நாள் பத்து நாள் இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம், இது பதினாறாம் தேதி வரைக்கும் போகிறாரு. அதுக்கப்புறம் பைனலில் வந்து வெளியே போங்கிற அளவுக்கு வந்துருச்சு. சரி, பத்திரிகை கொடுத்துட்டு ஏதாவது பண்ணலாம். பத்திரிகை கொண்டு போனால் வாட்ச்மேன் என்னென்னா கதை தொடக்க அந்த இதுக்குள்ளே பார்த்து என்னை பார்த்துன்னா கேட்ட திறக்க மாட்டேங்கிறான். அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? சாதாரணமாக அந்த அப்போலாம் நம்பிட்டு எங்கள் கண்ணமாளத்தில் விஜயாந்த வீடு, இவர் வீடு பக்கத்தில் கால் டிஃபன் சாப்பிட்ற கூட இங்கே வரும். அப்படியெல்லாம் அந்நியமாக இருந்துட்டு இவ்வளோ முக்கியமான மேட்ரு, உயிர் போகிற மேட்ருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்குறேன். இந்த மாதிரி கதவை திறந்து திறக்க மாட்டேன்ட்டார், வெளியே போங்கிற அளவுக்கு வந்துட்டார். அப்புறம் என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு தான் எவ்வளோ ஒன்றுமே செய்ய மனசாட்சிக்கு தான் சார் பண்ணுவோம், வேறு ஒன்றுமே. அது நீங்கள் நீங்கள் கேட்டீங்களே எழுத்து பூர்வமாக எதுவுமே இல்லை. நான் இல்லைனாக்கா நான் அவர்கிட்ட போய் போடாத போகிறேன், எதுக்கு இந்த மாதிரி பத்திரிகை பேர போகிறேன். இது முடிஞ்சது இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம், இருபத்தி அஞ்சாம் தேதி வரவேற்பு, இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தூக்கம் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் முத எனக்கு முத பொண்ணு இருந்தது, ஒரு பொண்ணு ஹேண்டிகேப்பாக இருந்தது. அப்போ ராமநாராயணன் வந்து எலெக்ஷன் நிற்கிறார், அது அப்போ தலைவராக இருந்தார் தயாரிப்பாளர் சங்கத்தில். ஹேண்டிகேப் வந்து சூரிய ஹாஸ்பிட்டலில் வந்து முப்பது நாள் வந்து இதில் வச்சுருந்தேன், அடிச்சு இதில் என்ன ஐசியூவில் யாருமே நீங்கள் வந்து திரும்பி பார்க்கல. அப்புறம் அவர்கிட்ட வந்து விவரத்தை சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலில் செலவு அத்தனையும் கவனிச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இருபது நாள் இறந்துருச்சு அந்த பொண்ணு, ரெண்டாயிரத்தி பன்னெண்டில். அதுக்கப்புறம் இந்த நினைவு வந்துச்சு, சரி அந்த காலத்தில் ராமநாராயணன் சார் இது பண்ணார், ஏதோ வழி இல்லைன்னு இருபத்தி அஞ்சாம் தேதி ரிசப்ஷன், இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு போய்ட்டு முரளி சார்கிட்ட போய் சொன்னேன். இந்த மாதிரி நான் எனக்கு அழுகு வந்துச்சு, இன்னாக்கா உடனே காண முடியல, யாருமே இல்லை. பட் எனக்கு மெயினான விஜயாந்த் சார் என் கல்யாணம் தொண்ணூற்றி ரெண்டில் கல்யாணம், தொண்ணூறில் விஜயாந்த் கல்யாணம், தொண்ணூற்றி ரெண்டில் விஜயாந்த் கல்யாணம் பண்ணிக்கிறார். முத நாள் எனக்கு நூறுரூவா இடம் என் பாயிட்டு இல்லை, ஆனால் அவ்வளோ ஜாமனை கல்யாணம் பண்ணி வச்சார், எதுவுமே தலையில்லை. விஜயாந்த் தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சார். இன்றைக்கி விஜயாந்த் சார் இந்த நல்லா இருந்ததுன்னா யார் திரும்பியே போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம், அவர் பார்த்துக்குவார். இன்றைக்கி தாலி எடுத்து கொடுத்தது பிரேமலாதர் தான் எனக்கு. மூணு நாள் பசங்க ரெண்டு பேர் வந்தாங்க விஜயாந்த் பசங்க, மறுநாள் அவங்க தான் அவர் சத்யராஜ் தாண்டு சார் எல்லோரும் தாலி எடுத்து கொடுத்தாங்க. நேராக போய்ட்டு முரளி சார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பேபிஸ் தம்பி வேறு வழியே இல்லாமல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு முரளி என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு எப்படியாவது சுப்பே கரையத்தனம் சொல்லிட்டு எல்லோரும் கல்யாணத்தையும் என்ன பண்ணி வச்சாங்க. எவ்வளவு நம்மளோட பதினாலு படம் அந்த அவர் சந்திரசேகர் இறந்து போன பொண்ணு பேர் வந்து வித்யா, என் பொண்ணு பேர் வித்யா. எவ்வளவு சென்டிமெண்ட், எவ்வளவு நல்லது பண்ண ஒரு இது திரும்பி பார்க்கல. ஒரு நல்ல கல்யாணம் எவ்வளவு இருக்கு, வேற எதுக்காக நான் சேர்த்து வைக்கிறது, கார் வாங்குறது கேட்டேன் இல்லையே, ஜாலியா இருக்கிறது கேட்டான். ஆறு மாதம் அழைஞ்சார் சார், இன்னொரு மேட்டர் சார், விஜயகாந்த் இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு அவரை பார்க்குறதுக்கு ஒரு வருஷம் அழைஞ்சார் சார். நான் குட்டி கொண்ட காமிச்சேன் சார், டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி அவர் கல்யாணம் நாள், நான் சந்திரசேகர் உள்ளே கூட்டு போனேன் தான். என்னப்பா அவ்வளோ நாள் அழைக்கிறா பார்க்க முடியல தலைவர், அவர் நீங்கள் வாங்க பண்ணு போன முப்பத்தொன்னாந்தேதி நான் இருக்கேன், நீங்கள் வாங்கினு ஃபோன் பண்ணி உள்ளே இருக்கேன், நீங்கள் வாங்க பண்ணு நான் குட்டி போய் உள்ள ஒன்று காமிச்சேன். ரொம்ப நன்றிப்பா, ஒன்றரை வருஷம் அழைக்கிறேன் நாளை பார்க்க முடியல அப்படின்ட்டு. நான் போராடிட்டு ஒரு நாள் சொன்னேன், அவராக சொல்கிறாரு எனக்கு தெரியாது, ப்ரெஸ்ஸுக்கு இப்படி எல்லாம் சொல்லாங்கிறது அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு என்ன மிஜி ப்ரெஸ்ஸில் சொல்லியா உங்கள்கிட்ட பழகினதுக்கு அப்படியாவது போயிட்டு போகிறேன் அப்படின்னு. எனக்கு அந்த ஐடியாவே இல்லைங்க, ப்ரெஸ்ஸில் போய் சொன்னால் அது சொன்னோம்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் சொன்னால் மட்டும் எனக்கு நான் வந்துட்டு போகுதா, நீங்கள் மனசு வைக்கணுங்க அப்படிங்கிற அதுக்கும் அவர் மனசு சரி சாய்க்கலை சார். பிறகு தேனாண்டாள் முரளிக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம், அவர் வந்து எல்லோரும் கூப்பிட்டு இந்த இதை விட வாழ்க்கையில் அவனுக்கு என்ன இருக்குது, நாற்பத்தோரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் சினிமாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாம் இது வரைக்கும் சினிமாவில் விஜயகாந்த் சுப்பையானாக்கா ஐயோ நல்ல மனுஷன், அந்த தவிர எவனையாவது சினிமா இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர் ஆயிரத்தி நானூற்றி இருபது பேர் இருக்காங்க இன்றைக்கி இந்த கார்டு வாங்கிட்டு இருந்தேன். தயாரிப்பாளர் சங்கம் இருக்கட்டும், மேனேஜர் யூனியன் ஆகட்டும், அத்தனை யூனியனில் கேட்பாருங்க சுப்பையான மோசம் சொல்லிக்க மாட்டாங்க. இன்னமே மனசு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் ஏமாற்ற வேண்டாம் சார், போங்க சார்.
ஆனால் தேவை தான், கடை வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன், நான் உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்துக்குறேன், ஆனால் அதான் கொடுக்க மாட்டார். அதுதான் உண்மை. உதவியாவே பண்ணி இருந்துட்டு கொடுக்க வேண்டிய காசே அப்படி பண்ணிட்டாரு. அது என்ன மாதிரி சிச்சுவேஷன் இல்ல? ஆனா சம்மந்தமே இல்லாம தேனாண்டாள் முரளியோ ஒரு கதிரேசனோ ஒரு இவங்க அந்த டீம் வந்து பாவம் இவ்வளவு நல்ல இவனுக்கு போய் இந்த நிலைமை அப்படின்னு வந்து அவங்க நிற்கிறாங்கனாக்கா இங்கே ஒரு மனிதா மனம் இருக்கத்தானே செய்யுது. ஆமாம், வீட்டுக்குள்ள உள்ளாக்கா எப்படி சொல்றது? நான் அவர் ஓய்வுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தா அதை வாங்கி மேனேஜர்கிட்ட வாங்கி நீ எதுக்கு என் மொண்டாட்டி லெட்டர் எழுதுனா கிழிச்சு போறாரு அவருக்கு. வேணாம் சார், கம்ப்ளைண்ட் நீங்கள் கேட்டீங்களே இப்போ ஏதாவது எழுத்துப்பூர்வமாக இருக்கானு அதெல்லாம் வேணாம். இல்லை கோர்ட்டுக்கு போனாக்கா என் பேத்தி தான் வந்து கோர்ட்டை மீட் பண்ணோம், அது வரைக்கும் போயிட்டு இருக்கணும் கோர்ட்டுக்கு, எதுக்கு தேவையாது? மனசாட்சி அவ்வளோதான், அது கட்டுப்பட்டாக்க போதும். அவரே கேட்டார்ல என்ன மீடியாவுக்கு போவியா அப்படின்னு, போயிட்டேன் சார். அப்படி இருந்து மனசு இறங்கலையேங்கிறது தான் சார். ஆ, சும்மா இருந்த பொருள் சார் இருக்கு. அதாவது ஒவ்வொரு இதுக்கும் வந்து அவர்கிட்ட போய் ஒவ்வொரு இன்னொரு பக்கம் கொடுமை என்னன்னாக்கா அவர் டேட் ஆஃப் பர்த் அவருக்கும் எனக்கும் ஒரே வருது, ஒரே மாதம் ஒரே டேட்டு, 7வது மாதம் 2வது தேதி. சும்மா கொடுக்கலாம் சார், அவர் பண்ணதுக்கெல்லாம் பெரிய மேட்டர். நான் 1.5 கோடியாக வட்டி இருங்க சார், 15 லட்சம், 24 வருஷம் ஆச்சு சார், 1% வட்டி போடுவேன் சார். அவர் வட்டிக்கு தானே கொடுத்து வாங்கி தரேன்னாரு, வட்டி போட்டாக்க நான் 47 லட்சம் ரூபா அதே கேட்டேன். என் பிள்ளை கல்யாணத்துக்கு உதவியாக பண்ணியிருக்கலாமே சார், அதை போட்டது படுத்தது பயனாச்சு அதெல்லாம் விட்டுத்தல்லு, உன் பிள்ளைக்கு நான் பண்ணிட்டு அப்படி நிற்கலாமே சார். ஏன் சார் அந்த அவ்வளோ பெரிய, இப்போ அதாவது பெரிய ஆளாக ஏன் சார் அப்படி குறுகி போகுதுங்கிறது தானே இப்போ பிரச்சனை. வேற எதுவும் சொல்லணுமாண்ணா? சந்திர சொல்றேன், அதாவது டைரக்டர் சந்திரசேகர எனக்கு அவ அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. உண்மையிலேயே அப்பப்ப காலில் விழுகிறதுன்னா தகப்ப நான் நினைச்சுதான், அப்படி நினைச்சுதான் ஒவ்வொரு ட்ரிப்பு நான் வரையில வந்து உங்க காலில் விழுவேன். இவ்வளவு நாளாக வந்து நீங்கள் என் வாழ்க்கைக்கு என்ன உதவி பண்ணியிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் மல்லாக்க படுத்துட்டு நல்லா யோசனை. இதை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு விஜயகாந்த் மீட்டிங்கில், அவர் டைரக்ட் பண்ண படத்தில் 17 படம் விஜயகாந்துக்கு உதவியாளர், அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ண படத்தில் ராவத்தர் ப்ரொடியூஸ் ப்ரொடியூசரு, நான் ப்ரொடக்ஷன் மேனேஜரு, அவர் டைரக்டர். ஒரு மீட்டிங்கில் சொல்கிறார் சுப்பையான்னு ஒரு டிரைவர் இருந்தார், நான் டிரைவரே இல்லை விஜயகாந்துக்கு, உதவியாளர் அண்டு மேனேஜரு. அவர் சொல்கிறார் அந்த மாதிரி விஜயகாந்த்கிட்ட ஒரு டிரைவர் இருந்தார் சுப்பையான்னு, அவர் வந்து என்கிட்ட சொன்னார் நீங்கள் சொன்னால் அது தலைவர் கேட்பார் தான், அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு படம் நடித்து கொடுக்க சொல்லுங்கள். சரி, விஜய்கிட்ட போய் சொன்னேன், உடனே அவனுக்கு பண்ணி கொடுத்துருவான் அப்படின்ட்டாரு. அதுதான் பெரிய என்னங்கிறாரு. நான் சொல்லி செந்தூர பாண்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பெரிய என்ன வாங்கி கொடுத்தாரான். ஏன் அந்த மாதிரி அது வேண்டாம், என்னை விட அவர் 20 வயசு மூத்த ஒரு தாத்தா மாதிரி அவ்வளோ தூரம் மரியாதை வச்சுருப்பேன். ஊடாலா யாராவது அவரை பற்றி வெளியே பேசினாவே சந்திரசேகர் அவ்வளோ தூரம் நான் டைரக்டர் சாரை அவ்வளோ தூரம் நம்பினேன், 100%, 100க்கு 200% கல்யாணம் கன்ஃபார்ம் பண்ணது சந்திரசேகர். நான் கடவுள் படம் ரிலீஸ் ஆனோன்னா அந்த படத்தை வந்துடும், அதை வச்சு தான் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணேன், மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணேன். கடைசி நேரத்தில் 5 நாளைக்கு முன்னாடி எனக்கு அதுக்கு சம்மந்தம், இதோட கூட எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைச்சார், தயவு செஞ்சு இனிமேல் நம்பிக்கை துரோகம் பண்ண வேண்டாம் சாமி, நீங்கள் கும்புற சாய்பாபா மேலே ஆணையாக சொல்கிறேன், நம்பிக்கை துரோகம் பண்ண வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம்.